ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் அரை கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் பீன்ஸு, ஸ்ட்ராபெரி, கீரெல்லாம் வாங்கினேன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தான் செய்வேன். நான் இன்னைக்கு மார்டன் கோர்ஸ் கோஷர் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இது 1/2 டீஸ்பூன். இதில் நான் 2 தடவை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே 1/2 டீஸ்பூனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பீன்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நான் 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ண போகிறேன். 1/2 அன் ஹவர் ஊறியாச்சு. இப்போ நான் மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி இன்னொரு பவுலில் போட போகிறேன். அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பீன்ஸை போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இந்த பீன்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா ஈவனாகவும் குக் ஆகும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கோகனட் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகா. நான் இன்றைக்கி 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை 3 ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கோழ்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மையை அரைக்க வேண்டாம். கோழ்ஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடத்துலையுமே அந்த கோகனட் ஃப்ளேவர் ஈவனாக இறங்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் 1-2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். இதை 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓயோ, சூப்பராக இருக்குது மம்மி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மம்மி. எல்லாமே நான் இப்போவுமே சாப்பிடணும்னு தோணுது. This is so yummy. Thank you, mommy. So, yeah, good. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.